இதுலயே போயிடும். வணக்கம். அந்த ஜனவரி 2019ல் எவ்வளவு கோழிகள் என்கிட்ட இருந்துச்சு, எவ்வளவு கோழிகளை நான் விற்பனை பண்ணேன், எவ்வளவு முட்டைகள் கிடச்சி அப்படின்னு பதிவு போடுறதா சொல்லியிருந்தேன். அந்த ஜனவரி 2019ல், அதாவது ஜனவரி 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஜனவரி 7, 2019 அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட 104 பெட்டை கோழிகள் இருந்திருக்கு, 13 சேவல்கள் இருந்திருக்கு, ஏதாவது தாய்க்கோழிகள் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து 187, அதாவது சேவல் கோழிகள் ரெண்டும் சேர்த்து 187 விற்பனை பண்ணியிருக்கேன். இந்த 187 பார்த்திங்கன்னா 302 கிலோ இருந்திருக்கு. இந்த 302 கிலோவுக்கும் 302 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 2 கிலோவை கழிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜான ரேட்டு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவல் தனியாக ரேட்டு, பெட்டை தனியாக ரேட்டு போயிட்டுருக்கு, நல்ல ரேட் போயிட்டுருக்கு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சேவல் பெட்டை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ரேட்டாக வந்து 295 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 295 ரூபா அப்படின்னா 300 கிலோவுக்கு 88,500 ரூபா நான் வாங்கியிருக்கேன். இது அந்த மாதத்துக்கான எனக்கு வருமானம். அந்த மாதத்துக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காவக்காருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா கொடுத்துருக்கேன். அதுபோக அவருக்கு அரிசி, மற்ற காய்கறி, மொபைல் ரீசார்ஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2400 ரூபா அவருக்கு நான் அந்த மாதத்தில் செலவு பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு அந்த மாதத்துக்கு செலவு. வருமானம் பார்த்திங்கன்னா இந்த 88,500 ரூபா வருமானம் வந்திருக்கு. அந்த மாதத்தில் 417 முட்டைகள் கிடச்சிருக்கு. அந்த 417 முட்டையில் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டேமேஜான முட்டை, அதாவது உடஞ்சது, உடஞ்ச முட்டை பார்த்திங்கன்னா 32 முட்டை உடஞ்சிருக்கு. 32 முட்டை போக 375 முட்டையை நான் அந்த சமயத்தில் இன்குபேட்டரில் வச்சுருக்கேன். அது எவ்வளவு குஞ்சுகள் வந்துச்சு அப்படிங்கிறது, அதாவது அந்த மாதம் ஃபுல்லாக முட்டையோட முட்டை வந்து இவ்வளவு முட்டை தான் கிடச்சிருக்கு. 7ஆம் தேதிங்கிறது நான் விற்பனை பண்ணது அது சொல்கிறேன். அந்த மாதத்தோட கடைசி டேட்டில் எனக்கு வந்து இவ்வளோ 375 முட்டை கிடச்சிருக்கு. அதை நான் இன்குபேட்டரில் வச்சுருக்கேன். அது எவ்வளோ குஞ்சிச்சு வந்துச்சு அப்படிங்கிறத பிப்ரவரி மாதத்தில் அடுத்த வீடியோவில் தான் சொல்ல முடியும். நான் ஒவ்வொரு மாதத்துக்கு மட்டும் தனியாக நான் சொல்லிகிட்ருக்கேன். 12 வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். செலவு அப்படின்னா, அதாவது காவலுக்கு அப்படி காவல்காரரோட செலவு அவ்வளோ தான். தீவனத்துக்கு பார்த்திங்கன்னா 24,500 ரூபாய்க்கு நான் தீவனம் வாங்கி போட்டிருக்கேன் அந்த மாதத்துக்கு. வேறு ஒன்றும் இதில் எனக்கு செலவு இல்லை. இந்த இன்குபேட்டரு இதெல்லாம் வந்து நான் வீட்டில் தான் வச்சுருக்கேன். அதில் கரண்ட் பில்லை வந்து நான் வீட்டில் உள்ளதை நான் நோட் பண்ணலை, அதனால் அந்த கரண்ட் பில்லை வந்து இதில் சேரலை, நான் அதில் நோட் பண்ணலை. மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச, அதை நான் டைரியில் நோட் பண்ணியிருக்கிறது 29,900 ரூபா அந்த மாதத்துக்கான செலவாக இருக்குது.
88,500 ரூபாய் வருமானம் வந்திருக்கு. வேறு எதுவும் நான் செலவு பண்ணலை. மொத்தமாக பார்த்திங்கன்னா 58,600 ரூபாய் ஜனவரி 2019க்கு எனக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் கோழியை ஏன் போட மாட்டீங்க, கோழியை போட மாட்டீங்கன்னு கேட்டாங்க. கோழியை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஆட்டோமேட்டிக்கில் மாற்றிட்டுருக்கேன். தீவனம் கொடுக்குறதுலேருந்து அது போய் முட்டையிட்டு வெளில வர்றதுலேருந்து அத்தனை விஷயத்தையுமே நான் ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்படியாக தான் போடணும். எப்போயும் எல்லா வீடியோலையும் ஃபுல்லாக கோழிகளை காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு நபர் திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்காக ஒரு பகுதியில் கோழிகளை மட்டும் நான் இப்போ என்கிட்ட இருக்க ஒரு பகுதி கோழிகளை மட்டும் நான் அந்த வீடியோவில் பின்னாடி வர்ற மாதிரி காட்டியிருக்கேன். நன்றி. நாளை அல்லது நாளை மறுநாள் பிப்ரவரியோட வரவு செலவு கணக்குகளை நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.